Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்ற வீடியோ பதிவுல K-PAS அப்படிங்கற ஒரு விஷயத்தை பத்தி நாம பதிவு பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவுல நம்ம K-PAS அருகில் இடத்தில் அருகில் அப்படிங்கற விஷயத்தை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த வார்த்தைக்கான இடத்தில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நாம வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நம்ம ஹிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இப்போ வீடியோ பதிவுக்குள்ள போலாம் வாங்க. K-PAS அருகில் இடத்தில் இதனுடைய பொருளை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம இடத்தில் அதாவது ராம் K-PAS, சீதா K-PAS, ரஹீம் K-PAS இது மாதிரி ராமன் இடத்தில் சீதாவின் இடத்தில் அப்போ இப்போ பாருங்க ஒரு வாக்கியங்களா பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி பதில் கோணத்தில் நாம பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் எப்பவுமே. இப்போ பிதாஜி K-PAS கியா ஹை அப்பாவிடம் என்ன இருக்கிறது அப்பா கிட்ட என்ன இருக்கு பேச்சு வழக்கில் நம்ம பேசும் பொழுது அப்பா கிட்ட அப்பாவிடத்தில் पिताजी के पास क्या है पिताजी के पास कलम है अप्पा किட்ட பேனா இருக்கு पिताजी के पास कितने रुपये हैं अप्पा किட்ட எத்தனை ரூபாய் இருக்கு पिताजी के पास 100 रुपये हैं अप्पा किட்ட 100 ரூபாய் இருக்கு माताजी के पास क्या है अम्मा किட்ட என்ன இருக்கு माताजी के पास साड़ियां हैं अम्मा किட்ட புடவைங்க இருக்கு माताजी के पास कौन सी साड़ियां हैं அம்மா கிட்ட எந்த மாதிரி புடவைகள் இருக்கின்றன. நல்லா கவனிங்க. மாதாஜி K-PAS கோன்சி சாடியா ஹை அம்மாவிடம் எந்த மாதிரியான புடவைகள் இருக்கின்றன. மாதாஜி K-PAS ரேஷ்மி சாடியா ஹை மாதாஜி K-PAS ரேஷ்மி சாடியா ஹை அம்மாவிடம் பட்டு புடவைகள் இருக்கின்றன. பாயி K-PAS कौन सा मोबाइल है बाई K-PAS தம்பி கிட்ட எந்த மாதிரியான மொபைல் இருக்கு बाई K-PAS कौन सा मोबाइल है बाई K-PAस Samsung मोबाइल है தம்பி கிட்ட Samsung मोबाइल இருக்கு बहन K-PAS कौन सी गाड़ी है सिस्टर கிட்ட தங்கச்சி கிட்ட எந்த மாதிரி வண்டி இருக்கு बहन K-PAS कौन सी गाड़ी है बहन K-PAस स्कूटी है सहोदरी किட்ட स्कूटी இருக்கு तुम्हारे दोस्त K-PAस क्या मॉडल गाड़ी है तुम्हारे दोस्त K-PAस உன்னோட फ्रेंड கிட்ட क्या मॉडल बाइक है मेरे दोस्त K-PAस Honda बाइक है என்னோட फ्रेंड கிட்ட Honda बाइक இருக்கு तुम्हारे दोस्त K-PAS कौन काम करते हैं तुम्हारे दोस्त K-PAस உன்னோட फ्रेंड கிட்ட कौन काम करते हैं யார் வேலை செய்றாங்க आंसर பாருங்க मेरे दोस्त K-PAस रहीम काम करता है இது போல நம்ம पिताजी K-PAS दोस्त K-PAस माताजी K-PAस இது மாதிரி அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட என்ன இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு இது மாதிரி கேட்ட கேள்வி அதுவே கொஞ்சம் மாற்றம் அடைந்து பாருங்க. சென்ற வீடியோ பதிவில சொன்னது போல என்னிடத்தில் உன்னிடத்தில் என்னருகில் உன்னருகில்னு போன வீடியோவுல பார்த்தோம். இப்போ இடத்தில் இடம் my plus K-PAS मेरे पास तुम प्लस K-PAS तुम्हारे पास आप प्लस K-PAस आपके पास हम प्लस K-PAस हमारे पास सब प्लस K-PAस सबके पास कौन प्लस K-PAस किसके पास ये एक प्लस K-PAस इसके पास वह प्लस K-PAस उसके पास ये प्लस K-PAस इनके पास वे प्लस K-PAस उनके पास இப்ப டைரக்டா அதனுடைய மீனிங் நம்ம பார்க்கலாம். மேரே பாஸ் என்னிடம் तुम्हारे पास उन्नीडम, आपके पास उंगलिडम, हमारे पास नम्मिडम, सबके पास एल्लोरिडम, किसके पास यारिडम यारिडत्तिल, इसके पास इवनिडम, उसके पास अवनिडम, इनके पास इवरिडम, उनके पास अवरिडम। இதை போல நாம வந்து சாதாரணமா நம்ம பேசுவோம். அது எப்படி இதை வாக்கியங்களாக நாம் அமைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், ஏற்கனவே பார்த்தது நம்ம பேரோ அல்லது உறவுமுறையை வச்சு சொன்னோம். இப்போ பிரதிபெயர்ச்சொற்கள் இலக்கண ரீதியா இல்லைனாலும் நாம இப்ப என்னிடம் மேரே பாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ மேரே பாஸ் ஏக் சுந்தர் கலம் ஹை, என்கிட்ட ஒரு அழகான பேனா இருக்கு. मेरे पास बहुत रुपये हैं, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. मेरे पास एक अच्छी बाइक है, என்கிட்ட ஒரு நல்ல பைக் இருக்கு. இது மாதிரி நாம मेरे पास நம் என்கிட்ட என்ன இருக்கு அப்படி நாம சொல்றோம். இப்ப பாருங்களேன், சாதாரணமா मेरा चाबी कहां है, என்னோட சாவி எங்க இருக்கு. இப்ப क्वेश्चन கேக்குறோம், तुम्हारा चाबी पिताजी के पास है. நல்லா கவனிங்க, मेरा चाबी किधर है, என்னோட சாவி எங்க இருக்கு. तुम्हारा चाबी உன்னோட சாவி पिताजी के पास है, அப்பா கிட்ட இருக்கு. சரி, मेरा मोबाइल किसके पास है, என்னோட மொபைல் யார்கிட்ட இருக்கு. तुम्हारा मोबाइल बहन के पास है, उन्नோட मोबाइल सिस्टर கிட்ட தங்கச்சி கிட்ட இருக்கு. இது மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது யாரு கிட்ட இருக்குன்னு நம்ம நிறைய பேசுறது உண்டு. இது மாதிரி நம்ம பேசி பேசி நாம நிறைய வாக்கியங்கள் பழகலாம். ஒரு பொருளை வச்சுட்டு நாம நிறைய பொருள் என்னோட ஒவ்வொரு பொருளா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். तुम्हारा लैपटॉप कहां है, உன்னோட லேப்டாப் எங்க இருக்கு. मेरा लैपटॉप घर में है, என்னோட லேப்டாப் வீட்ல இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து வீட்ல இருக்குன்னு சொன்னோம். யார்கிட்டயாவது இருக்குன்னு சொல்றப்போ मेरा लैपटॉप दोस्त के पास है, என்னோட லேப்டாப் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. நண்பர்களே, இது போல இந்த கே பாஸ் இடத்தில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்க இப்ப நான் சொன்னது போல நிறைய கற்பனை செஞ்சு வாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி சொல்லி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தன்யவாத். தேங்க்யூ.